பட் விக்ரமே இவ்வளவு பெரிய ஹிட் ஆச்சுன்னு கெஸ் பண்றீங்களா கார்த்திக்? மீன்ஸ் குழந்தைங்க பாக்குற மாதிரி இல்ல, லேடிஸ் அவங்களுக்கு கூட பெருசா அதை எப்படி அட்ராக்ட் பண்ணும் தெரியல, ஃபேமிலி ஆடியன்ஸ் லேடிஸ். ஆனா பெரிய ஹிட், யூகேலயே வந்து ஹையஸ்ட் கலெக்டட் தமிழ் ஃபிலிம் தான் அது விக்ரம் தான். 2.0, எந்திரன் எல்லாத்தையும் தாண்டிடுச்சு. பிகில், பீஸ்ட், இத்தனைக்கும் சென்சார் 15. ஒன்லி அடல்ட்ஸ் தான் அலோடு, கிட்ஸ் எல்லாம் அலோடு இல்ல, நிறைய ஃபேமிலிஸ் வர முடியாது. பட் அப்படி இருந்துமே ஹையஸ்ட் கலெக்ஷன் படம் வந்து விக்ரம். நிறைய பேர் மல்டிபிள் டைம் பார்த்திருக்காங்க. பட் ஆமா ஆமா, 6 மாசத்துல பாத்தீங்கன்னா பெரிய தமிழ் படம், ஒரு அழ கண்டென்ட் உள்ள படம். படம் சூப்பரா தான் இருக்கு, பட் ஆனா இவ்வளவு பெரிய ஹிட்ங்கிறது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. எல்லாரும் படம் பாக்குறாங்க, கொரோனாக்கு முன்னாடி கூட இவ்வளவு இது இல்ல. இந்த இந்த டைம்ல ரொம்ப நிறைய பேர் தியேட்டர் விசிட் போயிட்டே இருக்காங்க. பட் இப்ப இந்த எந்திரன், 2.0 இதெல்லாம் கூட இந்த ஃபேமிலி குழந்தைங்க எல்லாம் அடிக்கடி பார்ப்பேன், என்ஜாய் பண்ணுவாங்க, அந்த மாதிரி படங்கள் தான் அதிகமா பண்ணு சொல்லுவோம் இல்லையா. பட் இது அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் இல்ல, கம்ப்ளீட்டா ஒரு ஆக்ஷன் படம், அவுட் அண்ட் அவுட் ஆக்ஷன், வயலன்ஸ், மாஸ் ஆடியன்ஸ், பசங்க பாக்குற மாதிரி படம் தான். பட் அது இவ்வளவு ஹையஸ்ட் கலெக்ஷன் பட்டையை கலப்புது, பாகுபலி எல்லாம் பீட் பண்ணுது அப்படின்னா ஆச்சரியமா இருக்கு. மேபி தொடர்ந்து சுமாரான படங்கள் வந்துட்டு இந்த படம் வந்தனால இவ்வளவு ஹைப், இவ்வளவு என்ஜாய் பண்ணி எல்லாம் பாக்குறாங்களா என்னன்னு தெரியல. கண்டினியூஸா ரிலீஸ் ஆன வலிமை, எதற்கும் துணிந்தவன், பீஸ்ட் எல்லாமே ஒரு மிக்சட் ரிவ்யூவா இருந்து இது ரொம்ப நல்லா இருக்குங்கிறதுனால இவ்வளவு தூரம் அப்ரிஷியேட் ஆச்சான்னு தெரியல. நீங்க என்ன நினைக்கிறீங்க கார்த்திக்? அதான் ப்ரோ, இந்த படத்துக்கு ஆரம்பத்துல ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து அப்படி கிரியேட் ஆயிடுச்சு. அந்த ரிலீஸ்க்கு முன்னாடில இருந்தே ரொம்ப கிரியேட் ஆயிடுச்சு. அது இல்லாமல் மல்டி ஸ்டாரர் இந்த படம், பெரிய பெரிய லெஜண்ட் இருக்காங்க எல்லாருமே. கமல் இருக்காரு, சூர்யா இருக்காரு, அனிருத்து, அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி, லோகேஷ், எல்லாருமே இதில் வந்து பாசிட்டிவ். இப்போ விஜய் சேதுபதிக்கே பார்த்தீங்கன்னா போன படம் காற்று வாக்கில் ஹிட் ஆயிடுச்சு, இப்போ கற்பாசின். ஸோ இதில் அவர்ஷனான ஆலயம் கிடையாது இந்த படத்தில். நிறைய வயசானவங்க, பழைய கமல் ஃபேன்ஸ் நிறைய பேர் இந்த படத்துக்கு வந்து பாத்துருக்காங்க. யூகேலயே அந்த மாதிரி படம் பார்க்காத கும்பல் எல்லாம் வந்து கமல் படம் ரொம்ப நல்லா இருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த ரிவ்யூஸ் கேட்டுட்டு வந்து எனக்கே சில பேர்ட்ட நான் பேசிட்டு இருக்கேன். நானே ஒரு டாக்டர்கிட்ட பேசிட்டு இருந்தேன், அவர் அவங்க தமிழ் படமே பாக்குறது இல்ல, அவர்லாம் என்ன சொல்றது, 1980ஸ்ல யூகேக்கு வந்தவர் போல இருக்கு. அவர் எல்லாம் போய் பாத்திருக்காரு அந்த படம். மேபி அந்த ஒரு டாக் ஜென்ரேட் ஆனதுனால நிறைய ஆடியன்ஸ் வந்து பாத்தா முக்காவாசி பேருக்கு தான் ஃபர்ஸ்ட் படம் தியேட்டருக்கு கமலா இருக்கு. நிறைய பேருக்கு 95% எனக்கெல்லாம் இதான் ஃபர்ஸ்ட் படம், கமல் படம் வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் போய் தியேட்டருக்கு வந்தேன். அந்த அளவு மெயின் லோகேஷ், லோகேஷ் தான் ஃபர்ஸ்ட் படமா இந்த வருஷத்துல ஃபர்ஸ்ட் படமா இல்ல நீங்க பரம்பரை? கமல் கமல் இதான் ஃபர்ஸ்ட் படம் எனக்கு. கமல் போய் ஒரு படம் தியேட்டர்ல பாக்குறது இதான் ஃபர்ஸ்ட் படம். என்ன மாதிரி நிறைய பேர் என் கூட வந்தவங்க எல்லாருமே நாங்க ஒரு 12 பேர் போறோம். உனக்கு என்ன வயசுப்பா? ப்ரோ எனக்கு 23. ப்ரோ பாபநாசம் அதெல்லாம் பாக்கல? இல்ல பாபநாசம் போல, நான் பாபநாசம் போலீங்க. தசாவதாரம், தசாவதாரம் 10-12 வயசு இல்ல. அப்பெல்லாம் உங்களுக்கு மேக்ஸிமம் ரஜினி படத்துக்கு போவோம், விஜய் படம், விஜய் படம் எப்போ எஃப்டிஎஃப்எஸ். ஆனால் வந்து கமல் படம் வந்து அப்படியெல்லாம் வந்து தியேட்டரில் போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு இது கிடையாது, ஒரு கிரேஸ் இல்லை. அதையெல்லாம் இந்த படம் தட்டி தவிடுபடி ஆகிடுச்சு. இல்லை ப்ரோ, எங்க அந்த 23 வயசுல ஃபர்ஸ்ட் படம் கமல் படம் தியேட்டர்ல போய் பார்க்கணும் அப்படின்னு? இதுக்கப்புறம் இப்ப நீங்க இந்த விக்ரம் பாத்துட்டீங்களா, விக்ரம் பார்த்ததுக்கு அப்புறம் போய் உத்தமிழன் படமா இருக்கு. அப்ப உங்களுக்கு உண்மையிலேயே எனக்கு தெரிஞ்சு சொல்றேங்க, கமல் வந்து 10% கூட இந்த படத்துல நடிக்கல, அவருக்கான சீன்ஸ் எதுவுமே கிடையாது. கமலோட ஆக்டிங்கோ அவருடைய அந்த பர்ஃபார்மன்ஸ்க்கோ ஒரு சீன் கூட இந்த படத்தில் ஸ்கோப் கிடையாது, அவர் நடிக்கவும் இல்லை. கமல்ஹாசன்ற ஆக்டர் உண்மையிலே நீங்கள் போய் பார்க்கணும்னா உத்தமிழன்ல பாருங்க. ஆனால் அந்த படம் நீ பார்க்கும்போது நிறைய தலைவர் ஒரு படம்னு சொல்கிறான், அந்த படம் ஃப்ளாப்பு அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அதை பொறுமையாக உட்காந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய சீன்ஸ் வந்து
ராஜா காலத்துக்கு அதுதான் இருக்கும். அது வந்து அந்த ஹியூமர் ஒர்க் அவுட் ஆகவே இல்லை பண்ற ஹியூமர். யாருக்குமே பெரிய ரொம்ப கஷ்டப்பட்டு நடிக்கணும் போயிருச்சு. பார்க்கும் போது என் கண்ணு தர தரைய ஊத்திட்டு இருந்துச்சு. பயங்கரமா அழுதுட்டேன். அந்த படம் ரொம்ப ரெண்டு நாள் மூணு நாள் டிக்கெட் புக் பண்ணி கேன்சல் ஆகி ரிலீஸ் ஆச்சு. வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை மத்தியானம் மேட்னி ஈவினிங் தான் வந்துச்சு நினைச்சேன். ஆமா அந்த பையனோட சீன் நல்லா இருக்கும். அந்த பார்வதி கிட்ட பேசுவாரு இல்லையா அந்த சீன் நல்லா இருக்கும். அப்புறம் அந்த சொக்கு லெட்டர் படிக்கிற சீன் அதெல்லாம் வேற லெவல். ரொம்ப புதுசா எல்லாத்துக்குமே வந்து இந்த விக்ரம் தான் ரொம்ப பிடிச்சிருக்குது. ஹலோ விக்ரம்ல எனக்கு தெரிஞ்ச அவரோட ஆக்டிங்கே பெருசா இல்ல ப்ரோ. அவருக்கான அந்த இதெல்லாம் இல்ல. அவரும் பண்ணலன்னு தெரியல. ஆனா நிறைய சென்ஸ்ல வந்து நீங்க ரொம்ப சென்டிமெண்ட் படத்துல ஆக்சுவலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெருசா இல்லையா எமோஷனல் கண்டென்ட். அது போர்க்கொண்ட சிங்கம் சாங், அப்புறம் அந்த குழந்தையோட சீன்ஸ், அவ்வளவுதாங்க. சின்ன சின்ன சீன்ஸ் மெயின் கான்செப்ட் குள்ளேயே தான் கொண்டு போயிட்டாங்க. ஆக்சுவல் தான் உங்களுக்கு இது சென்டிமெண்டலா இல்ல கைதி மாதிரி கம்ப்ளீட் சென்டிமெண்ட் இல்லையே இல்லைங்க. ஒரு சின்ன சின்ன போர்ஷன்ஸ் தான் இருந்துச்சு. கைதியெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு அப்பப்போ அந்த ஒரு ஒரு அரை மணி நேரத்துக்கு இருக்கா ஒரு 20 நிமிஷத்துக்கு இருக்கா அந்த குழந்தை அவங்க பொண்ணை பத்தி பேசுறது வந்து இருந்துட்டே இருக்கும். அவன் ஒரு ஃபிளாஷ்பேக்கு காட்டி சொல்லுவாரு, அது ஒரு இதா போச்சுங்க. இதுல அந்த லெவலுக்கு எல்லாம் எமோஷனல் கண்டென்ட் இல்லையே இல்லை பெரிய லெவல். ஹலோ ப்ரோ. ஹலோ ப்ரோ கேக்குது. சொல்லுங்க 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 ப்ரோ. ஓ விக்ரம் படம் இப்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு பாயிண்ட். ஒன்று வந்து தமிழ் படத்தில் ஃபஸ்ட்டு பார்த்து வந்து ரெண்டு படம் கனெக்ட் ஆகிற ஒரே படம் இந்த படம் தான். இன்னொன்று வந்து சூர்யா வந்து அந்த 5 மினிட்ஸ் வேற லெவலில் பண்ணி கொடுத்துருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இந்த ரெண்டும் வந்து ரொம்ப ஹைப் கிரியேட் பண்ணிச்சு இந்த படத்துல. எதை வந்து ரெண்டு படம் கனெக்ட் பண்ணுதுன்னு சொல்றீங்க? விஜய் படம் அடுத்த படத்துக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் பண்றது இந்த விக்ரம் படம் ரொம்ப அதிகமா கிரியேட் பண்ணுது. அது உண்மைதான். அது இப்ப எல்லாருக்குமே தோணுமே எல்சியு அந்த படம் வருமான்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்ல எல்லாருக்குமே. இல்ல அது லோகேஷோட பிராண்ட் வேல்யூ கண்ணாப்பினா நேரிடுச்சு. நான் இப்ப இன்னைக்கு சும்மா ஒரு ஏதோ ஒரு வெப்சைட் படிச்சிட்டு இருந்தேன். தெலுங்கு வெப்சைட் பார்த்து ஆமா விக்ரம் வந்ததுக்கு அப்புறம் ஏதோ தெலுங்கு வெப்சைட்ல படிச்சிட்டு இருக்கப்ப பிரசாந்த் நீலும் லோகேஷும் ஈக்குவலா போடுறானுங்க. இந்த கைண்ட் ஆஃப் சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் தீஸ் டூ டைரக்டர்ஸ் ஆர் மேக்கிங் ஃபார் த நியூ ஏஜ் பீப்புள் அப்படி இப்படின்னு அவ்வளவு பில்டப்பா எழுதி இருந்தானுங்க. பிரசாந்த் நீலையும் லோகேஷையும் ரெண்டு பேர்த்தையும் ஈக்குவல் பண்ணிடலாம். விஜய் படம் அதே மாதிரி எல்சியோ கனெக்ட் பண்ணி அடுத்தது விக்ரம் 3 எடுத்தாருன்னா கரெக்டா அமைஞ்சிச்சுன்னா இந்த கேஜிஎஃப் கூட இது பண்ணலாம், லீட் பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு. அந்த அளவுக்கு என்ன சொல்றது
இப்ப கேஜிஎஃப் ஒன்னு பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு கலெக்ஷனே இல்லையே. கேஜிஎஃப் டூ அந்த ஐப்பு தானே ரெண்டாவது கிரியேட் பண்ணி விட்டுச்சு ப்ரோ. இல்ல ப்ரோ, கேஜிஎஃப் ஒன்னா நல்லா கலெக்ஷன் 200 அதுக்கு எதை கம்பேர் பண்ணீங்கன்னா 5 டைம்ஸ் அதிகமாக கலெக்ஷன் ஆயிச்சு எனக்கு தெரிஞ்சு. ஓவரால் கலெக்ஷன் வர ஃபர்ஸ்ட் புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்றாங்கன்னா அந்த இல்ல கண்டிப்பா இருக்கு. கைதி டூவே பாருங்க, பயங்கரமா போயிருக்கு. கமல் சார காட்டுவாங்களா இல்ல சூர்யாவையும் காட்டுவாங்களா, அதுவே ஒரு குவெஸ்டின் நம்மளுக்கு கிரியேட் ஆகுதுல. அதுவே நம்மளுக்கு வந்து என்ன சொல்றது, ஒரு கலெக்ஷன் அதிகம் பண்றதுக்கு இந்த மாதிரி மூவி எடுத்தாலே எனக்கு தெரிஞ்சு அதிகமா கலெக்ஷன் ஆகும். என்னோட ஒரு இது தாட்டு, ஒரு கொஸ்டின் நம்மளுக்கே வைக்கிறாங்களா, ஆடியன்ஸ்க்கே ஒரு கொஸ்டின் வைக்கிறாங்களா, இப்போ எப்படி இருக்கும்னு நம்மளால கெஸ் பண்ண முடியல. ஹலோ, ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. அதான் ப்ரோ, அதான் சொல்ற வரேன். இந்த படம் ரெண்டு சைட் ஆஃப் ஆடியன்ஸுமே கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிருச்சு. ரொம்ப அந்த ரிவ்யூ இன்டெலக்சுவல்ஸா பாக்குறவங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நிறைய பேர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப நல்லா இருக்கு, அந்த இன்வெஸ்டிகேஷன் சீன்ஸ் சீக்வன்ஸ் அந்த த்ரில். அதே மாதிரி மாசா எதிர்பார்க்கறவங்களுக்கும் செகண்ட் ஆஃப் ஃபுல்லா அந்த ஆக்ஷனு அந்த லோகேஷோடைய அந்த டச் எல்லாம் செகண்ட் ஆஃப்ல நிறைய இருக்கும். அதனால ரெண்டு செட் ஆஃப் ஆடியன்ஸுமே இந்த படம் ஓரளவு இதாயிருக்கு. இன்னைக்கு நான் கமல் சார் வந்து பயங்கரமா பாராட்டி இருக்காரு உதயநிதி ஸ்டாலின். இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணீங்கன்னா எல்லா இண்டஸ்ட்ரியும் நம்ம பீட் பண்ணிடலாம், ஹிந்தி இண்டஸ்ட்ரிலாம் அவ்வளோ டிரான்ஸ்பரண்டா அவ்வளோ நல்லா டிஸ்ட்ரிபியூஷன் பண்றீங்க. ஸ்டாலினை சந்திச்சப்ப கூட சொன்னேன் லெட் ஹிம் கண்டினியூ டூயிங் டிஸ்ட்ரிபியூஷன். ஸ்டாலின் கூட இல்ல அவ்வளோ இன்ட்ரெஸ்டா சொல்லல, பட் நான் சொன்னேன் அப்படின்லாம் போட்டிருந்தாரு. அவ்வளோ ஹாப்பி ஆகுது டிஸ்ட்ரிபியூஷன். இல்ல அதே மாதிரி இன்னைக்கு இன்னொருத்தரும் அதே மாதிரி ஆர் கே சுரேஷா அவரும் அப்படிதான் சொல்லியிருந்தாரு, ரொம்ப நல்லா ஷேர் கொடுக்குறாரு டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு. பெருசா அந்த ட்ரேட் செக்டர்ஸ்ல இருக்கிறவங்க அந்த இதெல்லாம் பார்த்தது இல்ல, பட் இதுல உதயநிதிய பயங்கர ஹையா பேசியிருக்காரு. ஸ்டாலின் கூட இது வேணாம்னு நான் சொல்றேன், பட் அவன் தான் கண்ணி டூயிங் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. பட் நான் திரும்ப ஸ்டாலின் அவர் பண்ண டு டிஸ்ட்ரிபியூஷன் இதை விட்டுற வேணாம்னு நான் சொன்னேன், அவ்வளவு நல்லா பண்றாரு அப்படி இப்படின்னு பில்டப்பா பேசியிருந்தாரு. ஓவியா வேணா அவர் ரொம்ப பாராட்டி பேசினாரான்னு தெரியல, பட் சில விஷயங்கள் அப்ரிஷியேட் பண்றாருன்னு நினைக்கிறேன். போய் எடுத்து பாருங்க வீடியோ, பார்த்துட்டு வந்து பேசுங்க. எனக்கு பிடிச்சிருந்துச்சு, மேபி என் பையன் கூட பார்த்தேன் பிடிச்சிருந்துச்சு. பட் எனக்கு வந்து இது இந்த மாதிரி படங்கள் அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இல்ல. பட் ஆனா இதுல என்ன பிடிக்கலன்னு சொல்றதுக்கு என்ன இருக்கு, இதுக்கு முன்னாடி வந்த ஜுராசிக் அந்த இதுக்கு முன்னாடி ஜுராசிக் வேர்ல்ட்னு ஒரு படம் வந்திருக்கும்ல, நம்ம இர்ஃபான் கான் நடிச்சிருப்பார் 2015ல. இது செகண்ட் பார்ட் ஒன்று வந்திருக்கு. பட் என்ன இதுக்கு அதுக்கு என்ன பெருசா டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சாங்க, இது நல்லா இருக்கு அது நல்லா இல்லைன்னு சொல்றதுக்கு இல்ல. நானும் இன்னும் பார்க்கல, ஆனா வந்து ரிவ்யூஸ் வந்து போராத இருந்துச்சு, எல்லாருமே போராத போட்டிருந்தாங்க.
டைனோசர் பாக்கணும் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா ஓகேதான். நடுவுல நம்ம கேவி ஆனந்த் சார் அப்ப பேசின அந்த லோகஸ்ட் மேட்டர் எல்லாம் உள்ள விட்டுருப்பாரு, அத பாக்குறப்ப ஆச்சரியமா இருந்தது. அந்த சூர்யா படத்துல கேவி ஆனந்த் சார் சொல்லிருப்பாருல்ல அந்த லோகஸ்ட் வருது அத வந்து காப்பான் இல்லையா, அதுல வந்து மேன் மேடா பண்ணி வேணும்னே அழிக்கிறதுக்காக விட்டுருக்காங்க. அப்புறம் அந்த ஃபெர்டிலைசர் கம்பெனிஸ் அந்த மாதிரி நிறைய நம்ம கேவி ஆனந்த் சாரோட பாலிடிக்ஸ் எல்லாம் அந்த படத்துல இருந்துச்சு, அது ஆச்சரியமா இருந்தது. ஒருவேளை நம்ம படத்தை பார்த்து அவனுங்க எழுதியிருப்பானுங்களா என்னன்னு தெரியல. இல்லைங்க ஆக்சுவலாக அந்த படம் நான் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கல, செகண்ட் பார்ட்டு தான் பார்த்தேன். எனக்கு அந்த கான்வர்சேஷன் போயிட்டு இருந்தது வந்து கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு. கொஞ்சம் இந்த மாதிரி ஜுராசிக் பார்க்குனாலே பார்த்தீங்கன்னா எப்படின்னு துருத்தும் அதுக்கிட்ட வந்து தப்பிக்கிறது. இப்போ கிங்காங்காக இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா அது துருத்தும் அவங்க கிட்டேருந்து அந்த டீம் எப்படி தப்பிக்கிறாங்க. இப்போ அனகோண்டாவாக இருந்தால் கூட அந்த எதுக்கிட்ட எப்படி எப்படி தப்பிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா அது கதையே வரும். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா படமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃபர்ஸ்ட்லேருந்து ஆனால் நிறையா டீட்டெயில்ஸ் சொல்லியிருந்தாங்க. அந்த டிஎன்ஏ விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை கடத்திட்டு போகிறது, அந்த குட்டி டைனோசர் ஒன்று தூக்கிட்டு போடுவாங்க. ஆனால் அந்த இன்டர்வல் வரைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் அது கான்வர்சேஷன்லேயே போயிட்டு இருந்ததுனால அது எனக்கு கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு. அது நிறைய மேபி நிறைய பேருக்கு அப்படி தெரிஞ்சுக்கலாம் ப்ரோ, தெரியலைங்க என்னென்னு.